வணக்கம். நம்ம பாரம்பரிய பொக்கிஷங்கள்ங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே ஹோம்மேட் பீஸா, அதாவது தோசை பீஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய சாமான்கள் தான், அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஹோம்மேட் பன்னீர், காய்கறிகள், தோசை மாவு, இதை வச்சு தான் நம்ம தோசை பீஸா வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு மோஸ்ட்லி பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே தான் இருக்கும். நம்ம இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போடக்கூடிய சீஸு, நம்ம மேலே வந்து இதில் வந்து ஹர்ப், அதாவது பீஸாவுக்கு மேலே போடக்கூடிய அந்த ஒரேகானோ ஹர்ப் மட்டும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற பேஸ் வந்து நம்ம தோசை மாவு தான். இப்போ பீஸா ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னா, அதோட பேஸ் வந்து மைதாவில் பண்ணியிருக்காங்க. அதனால் அது நமக்கு டைஜஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப லேட்டாகும், உடம்புக்கும் கெடுதிங்கிறதுனால தான் நம்ம பீஸா அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவுலேயே அந்த பீஸாவுக்கு போடக்கூடிய மேலே என்னென்ன ஐட்டங்கள் போடுறாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம போட்டு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தோசை மாவு, தோசை மாவை வந்து நம்ம சுஷியல் வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த மாவு தான் தோசை மாவு. அப்புறம் காய்கறிகள், காய்கறிகள் என்னென்னா, குடமுளகா, குடமுளகா வந்து இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கேரட்டை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவல்ல துருவி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தக்காளி வந்து சீடெல்லாம் நடுவில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறம் வெங்காயமும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வீட்லேயே ரெடி பண்ணால் பன்னீர். அதுக்கப்புறமா இது நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் சீஸ், அமுலில் கிடைக்கும் இல்லையா அந்த சீஸ். இது வந்து ஒரேகானோ, இதுதான் மெயினாக வந்து இதுக்கு ஃப்ளேவருக்கு கொடுக்கறதே அந்த ஒரேகானோ தான். இது வந்து கடைகளில் வந்து இது கிடைக்கும். ஸோ இது மட்டும் நம்ம வாங்கிட்டு இந்த பீஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து தோசை கல் போட்டாச்சு. தோசை கல் வந்து நல்லா சுட்டுருக்கா அப்படின்னு பார்க்கறது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா தெரிஞ்சிடும், நல்லா சூடு வந்துடுச்சு. நம்ம தோசை எப்பவும் நார்மலாக வாக்குற மாதிரி மெல்லுசாக வாக்காமல் இது கொஞ்சம் தடியாக, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் தடியாக வச்சுக்கணும். இப்போ இந்த டொமேட்டோ சாஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா கூட நம்ம டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிறதுக்காக தான் நான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தடியாக வாத்துக்கணும். அதே மாதிரி அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயர் என்ன போடணும்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை வந்து ஒன்றா போடணும். முதல்ல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம இதில் போடுறதுனால இந்த காய்கறிகளை வந்து இந்த ஃப்ளேவர்னால அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா காய்கறியும் இதில் இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா குடமுளகா, குடமுளகா போட்டாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி நம்ம ஏன் சீடு எடுத்து பண்ணுறோம்னா, அது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், அதனால தான் அதில் உள்ள அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட இந்த சீஸ், சீஸையும் அங்கங்கே நம்ம இதெல்லாம் வைக்கிறதுனால தான் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அடியில் உள்ளது சீக்கிரமாக பிஞ்சிடும், மேலே வந்து வேகாமல் இருக்கும். நமக்கு ஒரு சீஸ் எடுத்தோம்னா பாதி சீஸ் ஒரு தோசைக்கும், பாதி சீஸ் வந்து இன்னொரு தோசைக்கும் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த இதையும் மேலாக்கு இது தூவின மாதிரி சுற்றியும் வரும். இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா காய்கறியுமே இருக்குது, கேரட் இருக்குது, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் சீஸ், பன்னீர் எல்லாமே போட்டுருக்கிறதுனால நல்லா ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. போட்டுட்டு நம்மளோட இந்த ஒரேகானோவையும் மேலே லைட்டாக, இந்த ஸ்மெல் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எல்லா இடமும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய்க்கு பதிலாக நம்ம கொஞ்சமாக நெய் நெய் விட்டோம்னா இன்னும் நல்லா ஹெல்தியான ஒரு தோசை. ரொம்ப வேண்டாம், ஏன்னா எண்ணெய் நம்ம விட்டோம்னா எண்ணெய் ஸ்மெல் தான் இதில் தெரியும். அதனால் எல்லாமே நம்ம பால் பேஸுங்கிறதுனால சீஸ் பண்ணீர் எல்லாமே பால் பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த நெய் விட்டோம்னா நெய் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டோம்னா மேலே வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் மூடி இருந்தாலும் மூடிக்கலாம், இல்லாட்டினா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இட்லி பானைக்கு மேலே மூடுவோம் பார்த்தீங்களா, அந்த மூடி இருந்தாலுமே அதை கூட நம்ம மூடிக்கலாம். நம்மளோடது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடியில் பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கு, இந்த கலர் தெரியுது இல்லையா. ஸோ நம்மளோடது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சதுனால அடியும் ரொம்ப நமக்கு இதாகலை, மேலேயும் வந்து நல்லா ஈவனாக வெந்திருக்கும். இப்போ போட்டிருக்கூடிய காய்கறிகள் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப வேகாமல் சாப்பிட்றதுக்கு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இருக்கிற மாவை இன்னொஞ்சம் வாத்தரலாம். இப்போ நம்மளோட ஹோம்மேட் தோசை பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாயங்காலம் செஞ்சு கொடுக்கலாம், இல்லாட்டினா லஞ்சு கூட நம்ம சின்ன சின்ன தோசையாக வார்த்து ஒரு 2-3 தோசை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து இந்த காய்கறிகளையும் ஒதுக்க முடியாது, ஏன்னா இதில் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணினதுனால இந்த தோசையோடு இந்த காய்கறிகளையும் சேர்த்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் காய்கறிகளும் சாப்பிட ஒரு வழி நம்ம இது மூலமாக நம்ம பண்ணிடலாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.